ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ல ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இளைய தளபதி விஜய் இப்போ விஜய் 66 படத்துல மும்பரமா நடிச்சிட்டு இருக்காரு. இந்நிலையில பீஸ்ட் படத்தோட டைரக்டர் நெல்சன், பூஜா ஹெக்டே அண்ட் கோரியோகிராஃபர் சதீஷோட விஜய் தன்னோட ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல ரோட் ட்ரிப் போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. சாட்சி டைரக்ஷன்ல காமெடியன் சதீஷ் ஆக்ட் பண்ற படம் சட்டம் என் கையில். த்ரில்லர் படமான இதுல சதீஷ் ஒரு டிஃப்ரெண்டான ரோல்ல ஆக்ட் பண்றாரு. இந்த படம் ஆடியன்ஸை எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார வைக்கும் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை சிம்பு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பாலிவுட் ஸ்டார்ஸ் ஆலியா பட் அண்ட் ரன்பீர் கபூர் சில வருடங்களா லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இந்நிலையில இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்க இருக்கிறதா சொல்லப்படுது. பட் வெட்டிங் டேட்ஸை பத்தி கன்ஃபர்ம்டு நியூஸ் எதுவும் இல்லை. ஆனா கபூரோட ஆர்கே ஸ்டுடியோஸ்லாம் லைட்ஸோட டெக்கரேட் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. April 17th இவங்களோட ரிசப்ஷன் தாஜ்மஹால் பேலஸ்ல நடக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா எல்லா ஸ்டேட் மக்களும் இங்கிலீஷ் பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு ஹிந்தியில பேசுங்க அப்படின்னும், இந்தியாவோட இணைப்பு மொழியா ஹிந்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்நிலையில இசை புகழ் ஏஆர் ரஹ்மான் கிட்ட நிருபர் ஒருத்தர் அமித்ஷா இணைப்பு மொழி பத்தி சொன்ன கருத்துக்கு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ண ஏஆர் ரஹ்மான் தமிழ் தான் இந்தியாவோட இணைப்பு மொழி அப்படின்னு மாசா ரிப்ளை பண்ணிட்டாரு. இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏப்ல ஹெச்டி கனடா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.